வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டப் ஃபார் டெத் போமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எமிலி டிக்கின்சன் பத்தியும் இந்த போம் பத்தியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எமிலி டிக்கின்சனுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எமிலி எலிசபெத் டிக்கின்சன். ஷி வாஸ் அன் அமெரிக்கன் போயட் அண்ட் அல்மோஸ்ட் ஷி ஆல்வேஸ் லிவ்ட் இன் செக்லூஷன். தனியாக தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. பட் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சச் அ பிரில்லியன்ட் ரைட்டிங் ஸ்டைல். ஷீ கேன் பி ஆல்வேஸ் considered along with Walt Whitman. After Walt Whitman, she can be considered as one of the leading poets of American literature in the 19th century. But even வாழ்நாள்ல வெறும் ஒரு 10 poem தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Posthumous recognition தான். ஏன்னா இவங்க poems-ஐ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கவே இல்லை. Almost 1800 poems இவங்க எழுதி வச்சிருந்துருக்காங்க. After her death only, those poems were founded by her sister and those were published with the help of Todd and Higginson. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயட்ரியை நமக்கு 1890 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரியை. தென் இந்த போவம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் ஐ கனாட் ஸ்டாப் ஃபார் டெத், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எமிலி டிக்கின்சனுடைய நிறைய போவம்ஸ்க்கு டைட்டிலே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போவம் பிகம்ஸ் த டைட்டில் ஆஃப் த போவம் இட் செல்ஃப். ஸோ பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தும் அதே மாதிரி தான். இந்த போவம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி ரெட் போவம்ஸ் அண்ட் செலிப்ரேட்டட் போவம்ஸ் ஆஃப் எமிலி டிக்கின்சன். இந்த போவமை 1863 கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, டெத்து பற்றி பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த போயட் இறந்து போனதை மாதிரியும் டெத்தை வந்து ஒரு ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து பர்சானிஃபை பண்ணியும் எழுதியிருக்காங்க. இந்த போவில் 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க, டெத், இம்மார்டாலிட்டி அண்ட் த போயட்டஸ் ஹெர்செல்ஃப். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த போவம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்டர் லைஃப் பற்றி எழுதியிருக்கிறதா நிறைய கிரிட்டிக்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. பட் லெட்ஸ் சீ இன் தி டெக்ஸ்ட் ஆஃப் த போவம். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஹீ கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் மீ. The carriage held but just ourselves and immortality. So because I could not stop for it, என்னால் வந்து இறப்புக்காக காத்திருக்க முடியாது. பிகாஸ் ஐ வாஸ் டூ பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அதனால் நான் இறப்புக்காக காத்திருக்கவே இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணால், ஹீ கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் மீ. தி டெத், ஹீ ஹியர் ரெஃபர்ஸ் டு தி டெத் அண்ட் ஷி இஸ் பர்சனிஃபைங் டெத் அஸ் அ ஜென்டில்மேன் காலர். ஒரு ஜென்டில்மேன் காலர் மாதிரி, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தி டெத் வந்து அவ்வளோ அன்போட அனுசரணையோட காத்துக்கிட்டு இருக்கு தான் இந்த போயட்டர்ஸோட வருகைக்காக. த கேரியேஜ், இவங்க வந்த உடனேவே கேரியேஜில் ஏறி உட்கார்றாங்க. த கேரியேஜ் ஹெல்ட் பட் ஜஸ்ட் ஆர்சல்ஸ், அதில் வேறு யாருமே இல்லை அந்த கேரியேஜில், நான் இருக்கேன், என் கூட சேர்ந்து டெத்து இருக்குது அண்ட் இம்மார்டாலிட்டி. இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது, அது யார் அப்படின்னா இம்மார்டாலிட்டி. இந்த இம்மார்டாலிட்டியை நிறைய பேர் நிறைய விதமாக வந்து மீன் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஹெவன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து மேபி லைக் இது வந்து டெத்து மாதிரி இதுவும் ஒரு பர்சானிஃபைடு ஃபிகராக இருக்கலாம் விதவுட் எனி ஹியூமன் ஆட்ரிபியூட், ஜஸ்ட் சும்மா அது வந்து இட்டர்னிட்டியை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். தென் வி ஸ்லோலி ட்ரூ, ஹி நியூ நோ ஹேஸ்ட் and I had put away my labor and my leisure too for his civility. We slowly drew naanga romba amaidiya romba avasarame illama meduva porom and the carriage la, because in the irappukku endha or avasaramume illa. He knew no haste, ama avasara avasarama enna kooti ponungra அவசியமே இல்லை. ஏன்னா தே வேர் ஆல் கிளியர் அபவுட் தி டெஸ்டினேஷன். இப்போ நம்ம டெஸ்டினேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப வேக வேகமாக நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல, மெதுவாக பொறுமையாக போனால் போதும் இல்லையா. ஸோ அதை மாதிரி தான், த டெத் ஹி நியூ நோ ஹேஸ்ட் அண்ட் ஸோ வி ட்ரூ வெரி ஸ்லோலி டு அவர் டெஸ்டினேஷன் அண்ட் ஐ ஹேட் புட் அவே மை லேபர், என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒதுக்கி வச்சிட்டேன். யாருக்காக? இந்த டெத்துக்காக. என்னுடைய வேலைகளை மட்டும் கிடையாது, என்னுடைய லிஷர் டைமையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்
ஐ ஹவ் செட் அசைட் எவ்ரி திங், எல்லாத்தையுமே நான் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டேன். பிகாஸ் இந்த டெத் வந்து ரொம்ப ஜென்டில்மேன்லியாக ரொம்ப சிவிலைஸ்டாக என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. ஹி ஹேட் நோ ஹேஸ்ட், ரொம்ப அவசர அவசரமாக எந்த வேலையும் அவர் செய்யவே இல்லை. அதனால் நான் ரொம்ப பொறுமையாக அவர் கூட அவருக்காக எல்லா வேலைகளையும் ஒத்தி வச்சு அவர் கூட போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. We pass the school where children strew at races in the ring. We pass the fields of gazing grain. We passed the setting sun. நாங்கள் போகிறோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களை நாங்கள் க்ராஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூலை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஸ்கூலில் ஆப்வியஸ் யார் இருப்பா, சில்ட்ரன் இருப்பாங்க. தே வில் பி பிளேயிங், தெல் பி என்ஜாயிங் லேர்னிங், எவ்ரி திங் வில் பி கோயிங் ஆன். பட் இவங்க எந்த காட்சியை பார்க்குறாங்க அப்படின்னா, குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அந்த இன்டர்வெல் டைமில் இந்த ரிங், தே வர் ஆல்சோ பிளேயிங் இந்த அப்படியே வாட்டம் வாட்டமாக ரிங் ரிங்காக சர்க்கிளில் நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. We pass the fields of gazing grain. அப்ப அந்த வழியா போகும்போது மறுபடியும் எதை கிராஸ் பண்றாங்க, ஒரு ஃபீல்ட் ஆஃப் கிரெயினை பாஸ் பண்ணுறாங்க. வி பாஸ்ட் த செட்டிங் சன் அண்ட் தே ஆல்சோ பாஸ்ட் தி செட்டிங் சன். ஸோ இந்த மூணும் எதை குறிக்கிறது அப்படின்னா, எவ்ரி ஒன்ஸ் லைஃப்பில் நம்ம த்ரீ ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று வந்து சைல்ட்ஹுட் டேஸ், இன்னொன்று வந்து அடல்ட்ஹுட் டேஸ், அண்ட் தேர்டு வந்து டெத். இது மூணையும் குறிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் பிளேயிங் இந்த ஸ்கூல் வந்து சைல்ட்ஹுட் டேஸை குறிக்கிறது. தென் வி பாஸ் த ஃபீல்ஸ் ஆஃப் கேசிங் கிரெயின், அந்த கிரெயின் எல்லாம் இவங்களை பார்க்குற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. தட் ரெஃபர்ஸ் டு தி அடல்ட்ஹுட் டேஸ். அண்ட் வி பாஸ் த செட்டிங் சன் சென்ஸ் த சன் செட் ஆகிறது எதை டினோட் பண்ணுது, டெத். அது வந்து டிக்ளைன் ஆகிறத டினோட் பண்ணுது. ஸோ வி பாஸ் த செட்டிங் சன். இதில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சன்னை நம்மளை கடந்து போகுமே ஒழிய நம்ம சன்னை கடந்து போக முடியாது. இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா, வி பாஸ்ட் த செட்டிங் சன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஆர் ராதர் ஹீ பாஸ்டஸ், இல்லை இல்லை சூரியன் தான் எங்களை கடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த டியூஸ் ட்ரூ குவிவரிங் அண்ட் சில் ஃபார் ஒன்லி கோசமர் அண்ட் கோசமா மை கவுன் மை டிப்பட் ஒன்லி டுல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கடந்து போயிட்டோம். அப்போ சன் செட் ஆன உடனேவே குளிர், அது குளிர்காலம் அப்படிங்கிறனால அப்படியே பனி விழுகாரு. த டியூஸ் ட்ரூ குவிவரிங் அண்ட் சில், அந்த அந்த அது அப்படியே மாறுது. அந்த கிளைமேட் அப்படியே பயங்கர சில்லாக மிஸ்டியாக மாறுது. அப்படி மாறும்போது இவங்களுக்கு அப்படியே நடுக்கம் ஏற்படுது. ஃபார் ஒன்லி கூசமர் மை கவுன், அவங்களுடைய ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா, கூசமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே மெல்லஸான ஒரு உடையை தான் அணு போட்டிருக்காங்க. தென் மை டிப்பட் ஒன்லி டுல், மை டிப்பட்னா அந்த தலையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்லஸாக ஒரு பிரைட் போட்டிருக்க மாதிரி சாஃப்டான டுல் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டால் மேக் பண்ணப்பட்டது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இவங்களுக்கு கொஞ்சம் குளிர் நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு விஷயமாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெத் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஹர் டெஸ்டினேஷன் ஆஃப் டெத், கிரேவியார்டை நோக்கி அவங்க பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு வித நடுக்கம் ஏற்படுது, அந்த நடுக்கத்தை இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட், வி பாஸ்ட் பிஃபோர் அ ஹவுஸ் தட் சீம்ட் அஸ் வெல் of the ground, the roof was scarcely visible, the corners in the ground. அப்புறம் ஒரு வீடு கிட்ட போய் நிக்கிறாங்க. We passed before a house that seemed, ஒரு வீடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்க போய் நிக்கிறோம். அது ஆனா வீடு கிடையாது. வீடுனா மேல ரூஃப் இருக்கும், ஒன் ஆர் டூ ஸ்டோரிஸ் இருக்கும், பட் இங்க எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தான் இருக்குது. த ரூஃப் வாஸ் ஸ்கேர்ஸ்லி விசிபிள், ரூஃபே அங்கே இல்லவே இல்லை. த கார்னர்ஸ் இந்த கிரவுண்ட், அதுக்கு பதிலாக சின்ன சின்ன ஒரு மேடை மாதிரி அந்த கிரவுண்டில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு தி கிரேவியார்ட். ஸோ ஷீ ஹாஸ் ரீச் தி கிரேவியார்ட். அங்கே போனதுக்கப்புறமா அதை பார்த்து அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சின்ஸ் தென் இட் இஸ் சென்ச்சுரிஸ் அண்ட் எட் ஃபியூஸ் ஷார்ட்டர் தன் த டே ஐ ஃபர்ஸ்ட் சமைஸ்ட் த ஹார்ஸஸ் ஹெட் வட் வர்த் எட்டர்னிட்டி. ஸோ இவங்க அவங்களுடைய இடத்துலேருந்து கிளம்புறாங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே இந்த கிரேவியார்டுக்கு ரீச் ஆகிற வரையும் எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு, அ செஞ்சுரி, ஹண்ட்ரட் இயர்ஸ் பாஸ் ஆயிருக்கு. பட் எட்
feels shorter than the day. ஒரு நாளை விட ரொம்பவும் குறைவான நேரம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது நம்ம வந்து அந்த காலத்தை கடந்தது டெத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ டெத் இஸ் சம்திங் இட்டர்னல். நமக்கு அங்கே ஒன் டேவே வந்து 100 இயர்ஸே வந்து ஒன் டே மாதிரி அவங்களுக்கு தெரியுதான். ஐ ஃபர்ஸ்ட் சர்மைஸ்ட் த ஹார்சஸ் ஹெட் டுவர்ட் எட்டர்னிட்டி. அவங்க ஏறின நிமிடத்திலேயே அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுதான் இந்த ஹார்சஸ் உடைய ஹெட் வந்து they were facing towards eternity and so we are going towards eternity அப்படிங்கறது அவங்களால உணர முடிஞ்சது அப்படினு சொல்றாங்க. சோ இந்த poem பாத்தீங்கன்னா 6 stanzas இருக்குது with 4 lines each. ரொம்பவே சூப்பரா எழுதி இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா டெத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது யாராலையுமே இன்னுமே வந்து ஒரு அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் க்வெஸ்டினாக தான் இருக்குது. பிகாஸ் நோ ஒன் ஹாஸ் விட்னஸ்ட் எனி திங் லைக் ஆஃப்டர் டெத் அண்ட் சம் பீப்புள் பிலீவ் தட் ஆஃப்டர் லைஃப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிலீவ் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இதில் ஒரு போகாமல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களே இறந்து போயிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் நேரும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான போவமை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போவமோட நான் காலம்ல இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கன்யாமனோ.